இந்த சிஸ்டம் ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். என்னன்னு பாரு. பயோடேட்டாவும் அப்பன மாதிரி ஒன்று தான் இருக்கணும். இங்க ரெண்டு இருக்குது. நான் நினைச்சா இந்த நிமிஷமே உன்னை இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டே தூக்கலாம். தூக்கி நீ பயோடேட்டால ஃபோர்ஜரி பண்ண குற்றத்துக்காக உன்னை ஜெயில கூட தள்ளலாம். தள்ளி உன் நேர்மையை தூக்கில் போடுவேன். என்ன கண்ணில் கண்ணீர் போக விட்டா மாதிரி இருக்கு சார். அந்த பயோடேட்டால என் படிப்புல இருந்து எல்லாம் நினைச்சேன் சார். குடும்பங்கிற ஒண்ணு என் கடமைக்கு அடைஞ்சலோ. சத்தியமா சொல்றேன், நாளைக்கே எனக்கு ஐஜி ப்ரொமோஷன் கிடைச்சா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன். இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இதுல போய் உன் ஃபிளாஷ்பேக், ஃபீலிங்ஸ், நியாயம், தர்மம் அதெல்லாம் சொல்லி என் சந்தோஷத்தை கெடுத்துறாதயா சார். என் உயிரோட முக்கியம் எனக்கு இந்த வேலை சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சைலஜா. சைலஜா, மினிஸ்டருக்கு போன் போட சொன்னேன், போட்டியாமா? எங்க பெசன் நகர் வீட்டுக்கா ட்ரை பண்ண? ஆட நீ வேறமா, இந்த டைம்க்கு அந்த வீட்டில் இருப்பாருமா? இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லையா? லேண்ட்லைன் நம்பர் இருக்கா? உடனே டயல் பண்ணி சார் உங்ககிட்ட அர்ஜென்ட்டாக பேசணுமா, ரொம்ப சந்தோஷமான விஷயமானு சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுமா. ஹலோ, ஆ அம்மா சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். உன்னை பத்தி எனக்கு தெரியும். குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய டெரரான ஆளா இருப்ப அது தெரிஞ்சுதான் இவ்வளோ எச்சரிக்கையோட இருந்த. கூப்பிட்டுட்டு போங்க அவனை. பாளையங்கோட்டை யாரோ மெர்சின்னு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. சும்மா சத்தம் போடாம போங்கடா. மினிஸ்டரோட பையன் ரவுதர்ல கொலை பண்றதுக்கு ஆளுங்களை செட்டப் பண்ணிருக்கான். அப்படியா? அப்படியா? ஆமாங்க சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சார். என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு ரத்தம் வர மாதிரி நீங்க அடிக்கணும் சார். சார், உங்களை போய் எப்படி சார் அடிக்கிறது? போய் அடிக்க முடியாது, வந்துதான் அடிக்கணும். அடிங்க சார். அதை எடுத்து அடிங்க. அடிங்க சார். ஐயோ வேணாம் சார், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தேங்க்ஸ் சார். கொஞ்சம் சார் சந்தேகமே
ஏன் இந்த பேண்டேஜ்லாம்? ஹாஸ்பிடல்ல யார் பார்த்தாலும் டவுட் வராது சார். அதுதான் சார் விடு சார். ஜிப்பு தம்பி, என் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தப்பு நான் பண்றேன். நீங்க சரியான டைமுக்கு வரனா கேளியா? எங்க கேக்குறது? யாரும் இல்ல சார், நான் பார்த்தேன். மூடிட்டேடுறா, சீக்கிரம் ஓடுறா. சார் சார், பிஸ்டல்ல சைலன்ஸ் ரிமோட் இருக்குல்ல, எல்லாம் ரெடி சார். கரெக்டா 1:30 அவன் காரியத்தை முடிச்சிட்டு நான் வரலன்னா சேர்ந்து மாட்டிக்குவோம். மிஸ்டர் ரவுதரனுக்கு பட்டிருக்க அடிக்கி அவர் நார்மலா எழுந்து நடக்கவே அட்லீஸ்ட் இன்னும் ஒரு வாரமா ஆகும். என்னையா அது? மிஸ்டர் ரவுத்ரன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம, இது இங்க பஸ் இருக்கு, கூப்பிடுங்க, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐயா வணக்கம். எப்பவுமே ரெண்டு ஸ்டாஃப் அவர் கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். என்னையா? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். என்ன? நேத்து எங்க வீட்டுல ஒரு ஜிலேபி செத்து போச்சு. எப்படின்னு கேட்க மாட்டீங்களா? எப்படி? அந்த ஜிலேபிய எங்க பாட்டி ஒரு தூக்குல போட்டு மாட்டி விட்டாங்க. நீதான் மாட்டி விட்டேன்னு போட்டு கொடுத்துருவா? யோ ஐயோ, எது அது? யாரு? நீதான். தெரியாம எட்டி பார்த்ததுக்கு ஏன் பார்த்த? மாட்டி விட்டுல போனது நீதானே? இவைக்கிறாப்பு மோசமான மெத்தட்ல இருக்கு. கூட்டு வச்சு கும்மி அடிக்கிறானே. நீங்க ஜகஜால கில்லாடி சார். 2 மணி நேரம் 37 நிமிஷம் ஒரு பிளான்ட் மறுடு பிச்சை எடுக்கணும் சார் உங்ககிட்ட. தூங்குறவனை ஏமாத்தலாம், தூங்குற மாதிரி நடிச்சவனை. சேனா உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. சேனாவோட நீ எப்படி? செஸ்ட் 80 சென்டிமீட்டர், ஹைட்டு 168 சென்டிமீட்டர், வெயிட் 60 கிலோ. இதெல்லாம் இருந்தால் போலீஸில் சேர்ந்துடலான்னு சொன்னாங்க, சேர்ந்துட்டேன். மற்றபடி உங்களை மாதிரி கொள்கை கோட்பாடு, தங்கப்பதக்கம், காக்க காக்க, அதெல்லாம் நமக்கு கிடையாது சார். என்ன மாதிரி கெட்ட போலீஸுங்களோட சேனா மாதிரி ஆளுங்க எப்பவும் காண்டாக்ட்லேயே இருப்பாங்க. போலீஸாக நீங்கள் சேனாவை டச் பண்ணக்கூட முடியாது. சேனாவுக்கு லைன் போடு. ஓகே, கால் டைவர்ட் பண்ணுறேன். நான் தான் சேனா பேசுறேன், நீ பேசு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சேனா லைன்ல இருக்காரு. நான் சேனா பேசுறேன். போனை சேனா கிட்ட கொடு. சேனா, உனக்கு எப்படி தெரியும் பேசினது நான் இல்லைன்னு? இப்பதான் தெரியும். அப்ப எப்படி முதலிய கண்டுபிடிச்ச? சும்மா போட்டு வாங்கினேன். வெரி கிளவர். 1000 அடியாளுங்க இருக்காங்க என்கிட்ட, ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிதான் வேணும். உனக்கே தெரியும் இப்ப தமிழ்நாட்டில் நம்பர் 1 நான் தான். அப்ப ஏற்கனவே நம்பர் 1 இருக்கிற பத்ரி என்ன சவத்துக்கு? இதான் இந்த தில்லு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஏன் இடத்துக்கு வந்துட்டா, நான் அவன் இடத்துக்கு போயிடுவேன். எதுக்கு சுத்தி உழைக்கணும்? ஸ்ட்ரைட்டா நானே இந்த இடத்துக்கு போயிடலாம்ல. வேணாம், அவன் இடத்துக்கு நான் போகணும். அதுக்கு உனக்கு என்ன விலை வேணாலும் நான் தரேன். என் விலையே வேற, தேவைப்படும் போது அதை வாங்கிக்கிறேன். சூப்பரா இருக்கு சார். ஸ்பெஷல் பர்மிஷன் போல இருக்கு. எங்க தலைவர் சேனா சார்பா உங்களை வெல்கம் பண்றோம். ஏய் போட்டோ எடுங்கடா, சீக்கிரம் எடுங்கடா, கை தடுங்கடா, வண்டி எடுங்க.
சாரி, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியாம. வாசிச்ச தலைவா, ஏய் பட்டாசம் போடுங்கடா. இப்போதான் மிக்ஸ் பண்ண அதுக்குள்ளயும் ஆபீசர் அதிர்தா. நீயா? வாயா, உட்கார. உட்கார கூடாது சார். என்ன புதுசா மரியாதை? மரியாதை உங்களுக்கு இல்ல, தலைவர் வராருல அவருக்கு தான். யாரு? சேனாவா? என்ன விஷயம்? சுண்ணத்துக்குள்ள இடம் வச்சிருக்கேன் சார். எங்க? கீழமாசி வீதை ஐக்கியச்சு மாத்திரம். யாருக்கு நல்லா புரியும்படி சொல்லுப்பா. யாருக்கு சார்? இன்விடேஷன் உங்களுக்குன்னு சொல்ல வராரு சார். நீங்க ஷார்ப்பா வந்தணும் சார். எனக்கு வேற வேலை இருக்கு. ஏதாவது லஞ்சம் கொடுத்தா வருவீங்களா? ஏய், பவர் தெரியாம கை நீட்டுறீங்க. போலீஸை விட ரவுடிக்கு தான் பவர் அதிகம்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் நேர்மையான போலீஸா இருந்து உங்களுக்கும் பழக்கம் இல்ல, உண்மையான ரவுடியா இருந்து எனக்கும் அனுபவம் இல்லை. பார்க்கலாம் மீதி கதை எப்படி போகுதுன்னு.